வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது என்ன முடிவு எடுப்பது என தெரியாமல் நாம் குழம்பி போகிறோம். நம் சாயிபாபா இப்படி செய்துவிட்டாரே என நாம் நினைத்து பாபாவின் மேல் நம்பிக்கை இழந்து கலங்கும் சமயத்தில் பளிச்சென ஒரு புதிய பாதையை பாபா காட்டி நம்மை அதில் பயணிக்கவிட்டு வளமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுத்து சுகமாக வாழ வைப்பார். எனவே நீ சீராய் போகும் வாழ்க்கையில் திடீரென ஒரு சிக்கல் என்றால் சாயிபாபாவின் ஆசீர்வாதத்தால் புதிய வளமான வாழ்க்கையின் பாதை திறக்கப் போகிறது என்று அர்த்தம். ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்று அர்த்தம். எனவே சோதனையில் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. தொடர்ந்து பாபாவின் நாமத்தை உச்சரித்து அவரை வணங்கியபடி இருக்க வேண்டும். அந்த பாபாவின் திரு நாமமே தாரக மந்திரம். அவர் நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். சாயி பாபாவின் செல்லப்பிள்ளையான உன்னை எப்போதும் காப்பாற்றுவேன், கைவிடமாட்டேன். அப்படி இருக்கும்போது நீ இனி கவலைப்படக்கூடாது, கலக்கம் அடையவும் கூடாது. உன் எதிர்காலம் சிறப்பாகவும் வளமானதாகவும் இருக்கப் போகிறது என்பதில் சந்தேகமில்லை. தைரியமாக இரு. பாபாவின் பக்கத்துணையாக என்றும் இருக்கும்போது நீ உண்மையிலே பாக்கியசாலி, அதிர்ஷ்டம் செய்தவர்தான். உன் வருங்கால வாழ்க்கை கட்டாயம் பலமானதாக இருக்கப் போகிறது. பாபாவை நம்பு. சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.